ஹலோ பிரைஸ் தி லார்ட். இன்றைய வலிமையின் வார்த்தையில் எசேக்கியேல் 36:11, உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன், அதனால் நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். நற்செய்தி கேட்காதா, நல்ல செய்தி காதல வராதா? இன்னைக்கு நான் சொல்றேன், உங்களுக்கு நற்சீர் கர்த்தர் உண்டாக செய்ய போகிறார். நல்ல செய்தி உங்களுக்கு வந்திருக்கிறது. என்ன தெரியுமா? உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் நற்சீர் உண்டாக செய்வேன். சங்கீதம் 144:13-15, எங்கள் களஞ்சியங்கள் சகலவித வஸ்துக்களையும் கொடுக்கத்தக்கதாய் நிரம்பியிருக்கும். எங்கள் கிராமங்களில் எங்கள் ஆடுகள் 10,000-10,000 பலுகும். எங்கள் எருதுகள் பலத்தவிகளாய் இருக்கும். சத்ரு உட்புகுதலும் குடியோடி போகுதலும் இராது. எங்கள் வீதிகளில் கூக்குரலும் உண்டாகாது. மகனே மகளே, இனிமேல் களஞ்சியம் நரம்பி வழிய போது. நற்செயல், நன்மையான காரியம், உங்கள் வீட்டு வழியாக, உங்கள் வாசல் வழியாக, உங்கள் குடும்பத்துக்குள்ளே இனி சத்துருடைய நடமாட்டம் இருக்காது. அதை தான் சத்துருடைய உட்புகுதல் இருக்காது. நம்முடைய ஆடு மாடுகள் 10,000 பெருகும். நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இன்னும் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய கொடுக்க போகிறாரு, உயர்வு நிறைய கொடுக்க போகிறாரு. இனி நிரம்பி வழிகிற, ஓவர்ஃப்ளோவிங், நிரம்பி வழிகின்ற அனுபவம். என் சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம் நிரம்பி வழிய போகிறது. நற்சீரை கொடுக்கிற ஆண்டவர் நிரம்பி வழிய பண்ண போகிறார். குறையெல்லாம் மாறப்போகுது. அதான் பிலிப்பியர் 4:19 வாசிக்கிறோம், உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவின் மகிமையிலே நிறைவாக்கப்படும். இனிமேல் நிறைவு யாரால தெரியுமா? தேவனால், இயேசு கிறிஸ்துவால், அவருடைய மகிமையால் எல்லாம் குறைவு நிறைவாக்கப்பட போகுது. நீ இனிமேல் சோர்ந்து போகாதீங்க. நற்சீரை கர்த்தர் கொடுத்து விட்டார், சந்தோஷமாக இருங்கள். எல்லாவற்றிலும் ஒரு பெருக்கத்தை தேவன் கொடுக்கிறார், எல்லாவற்றிலும் ஒரு உயர்வை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண்டுடைய வசனத்தை மட்டும் விசுவாசிங்க, நற்சீர் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும். காட் பிளஸ் யூ ஆல்.